வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது பிடிக்கருணை. பிடிக்கருணைனா இந்த நம்ம கருணக்கிழங்கு சட்டி கருணை மாதிரி, இது கையால் பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி இருக்கும். அந்த கருணக்கிழங்கு தான் நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டான முறையில், ரொம்ப சிம்பிளாகவும், ரொம்ப சாம்பார் சாதம், பருப்பு சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம். இதுதான் அந்த பிடிக்கருணை. சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க சில பேர். இது வந்து சேனக்கிழங்கு வேறு, பிடிக்கருணை வேறு, நம்ம சட்டி கருணக்கிழங்கு வேறு. இது வந்து பிடிக்கருணை, இதுதான் கருணக்கிழங்குன்னு சொல்கிறாங்க. நான் வந்து இது தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி இதை நல்லா ரெண்டு விசில் விட்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கத்தியை விட்டோம்னா கொஞ்சம் கடினமாக தான் உள்ளர போகணும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 75% வேக வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா போதும். இதை இப்போ ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்குவோம். இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். மசாலாலாம் தடவிட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நான் ரொம்ப குறைவாக வேக வச்சிட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணுறப்ப உடஞ்சி போகும். நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சு தோலை உரிச்சிட்டு நீங்கள் எடுக்கும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தோல் உரித்து நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பச்சையாக நீங்கள் உரிச்சிங்கன்னா கையை அரிக்கும். அதனால் வேக வச்சுட்டு செய்யுங்க. இப்போ ஒரு பவுலில் 3 டேபிள்ஸ்பூன் போல் சோளை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் போல் கடலை மாவு, 2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூனு, கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன், 1/2 லெமன் புளிஞ்சு விட்ருக்கேன். இதில் நான் மிஸ் பண்ணிட்டேன், வீடியோ எடுக்கும்போது என் பையன் கொஞ்சம் வந்து வாழ்த்தனம் பண்ணான், அதனால் அந்த புளி பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்தேன். அதை வீடியோ மிஸ் ஆயிடுச்சு, அது மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க மறக்காமல். அவ்வளோதான் இதுக்கு இன்க்ரீடியன்ட். சோளை மாவு, கடலை மாவு, மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் புளி பேஸ்ட்டு, புளி பேஸ்ட்டு போட்டேன், உப்பு, எலுமிச்சம்பழச்சாறு, கரம் மசாலா, மிளகாத்தூள், இவ்வளோ தான் நான் சேர்த்தேன். இதை சேர்த்து முதல்ல அந்த மாவை நல்லா கிளறிக்கங்க. கிளறிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நறுக்கி வச்சுருக்க அந்த பிடிக்கருணையை சேர்த்துக்கோங்க. கருணக்கிழங்கை சேர்த்து நல்லா பிரட்டிக்கோங்க. தண்ணியெல்லாம் தெளிக்காதீங்க. இந்த மாதிரி அந்த மாவு எல்லா பக்கமும் நல்லா ஒட்டுற மாதிரி, அதுலேயே ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், அதுலேயே அது ஒட்டிக்கிற மாதிரி நீங்கள் விட்டுருங்க. இந்த மாதிரி குளிக்கி விட்டிங்கன்னா அது எல்லா பக்கமும் நல்லா ஒட்டிக்கும். கடைசியாக ஒரு கையை எடுத்து தண்ணியை சும்மா தண்ணி கையில் தெளிச்சிட்டு அப்படியே 2 கையளவு தெளிச்சிங்கன்னா போதும். ரொம்பலாம் தண்ணி ஊற்றிடாதீங்க. மாவு நம்ம எண்ணெயில் போடும்போது அப்படியே பிரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி அப்படியே கட்டியாக பிடிச்சிருக்க மாதிரி நீங்கள் பிரட்டி வச்சுருங்க. அப்போ தான் இது வந்து வறுத்து எடுக்கிறப்ப கலண்டு போகாமல், மாவு தனியாக கிழங்கு தனியாக கலண்டு போகாமல் நமக்கு கரெக்டான அந்த டெக்ஸ்சரில் வரும். இதுதான் கரெக்டான ஒரு பதம். இப்போ கடாயில் 1/4 லிட்டருக்கும் கம்மியாகவே தான் நான் எண்ணெய் ஊற்றுறேன். நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி கூட பண்ணலாம் தோசைக்கல்லில் போட்டு. அது ரொம்ப லேட் ஆகும். நம்ம ஒன்றா எடுத்து வறுத்து தோசைக்கல்லில் அடுக்கி பண்ணுறது அது கீழே விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, ரொம்ப முழுகிற அளவெல்லாம் இல்லை, ப்ளஸ் லைட்டாக அது எங்கே பார்த்தாலும் அந்த எண்ணெய் படரணும் அந்த அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எடுத்து ஒன்றா அடுக்கிக்கலாம். மேலே ஃபுல்லாகவே அடிக்கிருங்க. அடிக்கிட்டு அப்படியே விட்டுருங்க. அது கொஞ்சம் அந்த கீழெல்லாம் ஒட்டாமல் அப்படி திருப்பி விட்டால் அப்படியே நமக்கு வந்து ஏடு மாதிரி அப்படியே திரும்பும். அந்த டயத்தில் தான் நம்ம கரண்டியை விட்டு திருப்பி விடணும். அது வரைக்கும் எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. கிழங்கு உடையாமல் நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா அது மேலேயே அடிக்கிட்டேன். இப்போ அடிக்கிட்டு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறமா கரண்டியால் வச்சோன்னா நமக்கு கொஞ்சம் அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம இப்படி திருப்பி அப்படியே போட்டுட்டு அப்படியே விட்டுருணும். அதுக்கு மேலே அதை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. கிண்டிகிட்டே இருந்தோம்னா அந்த மசாலா மேலே ஒட்டியிருக்குது, அப்படியே கலந்து கலந்து பிரிஞ்சு எண்ணெயில் அந்த கிழங்கு வெள்ளையாக தெரியும். அந்த மசாலா அதோட ஒட்டவே ஒட்டாது. நான் சாப்பிட்றதுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் அதை மட்டும் கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா போகிறோம். அதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் இறுக்கி பிடிச்சிக்கும். நம்ம எண்ணெயிலே பொரிய விட்டுட்டோன்னா கொஞ்சம் மசாலா இறுக்கி பிடிச்சிக்கும், சட்டிலையும் ஒட்டாது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தான் பிடிச்சிருக்கு. இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த மசாலா அதில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நாம் வந்து அப்படியே விட்டுறணும். அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா மெதுவாக கொஞ்சம் திருப்பி போடணும். நம்ம தோசையை திருப்பி போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டோன்னா அப்புறம் கடைசியாக நம்ம கரண்டியை விட்டு கிண்டும்போது அது அப்படியே ஒன்று ஒன்றா தனித்தனியாக வந்துடும். நம்ம பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா பொரிஞ்சிட்டு அந்த கிழங்கு வெந்துட்டுனாலே ஓரளவுக்கு நமக்கு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் புளி பேஸ்ட்டை மட்டும் மறந்துடாதீங்க, இல்லைன்னா அரிக்க ஆரம்பிக்கும். எலுமிச்சம்பழ சாரும் நான் இதில் விட்டுருக்கேன். இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா பொரியணும்.
இப்போ நல்லா பொரிஞ்சு ஒரு கடைசியாக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நாம் ஒரு பூண்டை ஒரு 5-6 பல்ல தட்டிட்டு சேர்க்குறேன். இது ஏன் சேர்க்குறோன்னா சில பேருக்கு வந்து அலர்ஜி மாதிரி ஒத்துக்காது, அவங்கெல்லாம் இந்த மாதிரி பூண்டு தட்டி போட்டு சாப்பிட்டா வாயு பிரச்சனைக்கு நான் சொல்கிறேன், மற்றபடி எந்த ஒரு அரிப்பு எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து கருவேப்பிலை தூவிட்டு கொஞ்சோண்டு பூண்டு தட்டி போட்டுட்டு கடைசியாக சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சும்மாவே நம்ம சாப்பிட்றலாம், நம்ம வந்து செஞ்சு வச்சோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் சரியாக போயிடும், சாப்பாட்டுக்கே இருக்காது, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிக்கன் மட்டன் எல்லாம் அந்த மசாலாலாம் கூட சேர்த்து செய்கிறப்ப இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நல்லா பொல பொலன்னு நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ஜல்லடை கரண்டியில் எண்ணெயை வடிச்சிடணும். இது மாதிரி அள்ளி சேர்த்துப்பேன் நான், அள்ளி இப்போ சேர்த்துட்டோன்னா நம்ம அதில் இருக்க எண்ணெய் வந்து நம்ம வெயிட் டக்கு டக்குன்னு அள்ளி போட்டுட்டோம்னா கிண்ணத்தில் எண்ணெய் அதில் நிறைய இன்னும் சொதச்சதன்னு இருக்கும். ஆனால் இந்த கிழங்கு வந்து எண்ணெயே குடிக்காதுன்னு நீங்கள் தாராளமாக நம்பி செய்யலாம். நான் ஊற்றுன எண்ணெய் அப்படியே தான் இருக்குது, ஓரளவு தான் குடிச்சிருக்கு. பாருங்கள் சட்டியில் எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள், இந்த அளவு இருக்கும் இந்த எண்ணெய். நீங்கள் அதனால் தாராளமாக நீங்கள் வந்து எண்ணெய் குடிக்கும், எண்ணெய் நிறையா இருக்கும், அதெல்லாம் பயப்பட வேண்டாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிடிக்கறனை. நீங்கள் செஞ்சு பாருங்கள், இதை அரைக்கும்னே பாதி பேர் செய்கிறது கிடையாது. நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா போகும், அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நான் கருணக்கிழங்குலேயே எல்லா வகை ரெசிபீஸும் நான் என்னோடய சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய 65 அப்புறம் கருணக்கிழங்குலேயே ஃப்ரை தோசைக்கல்லில் போட்டு நிறைய ரெசிபி போட்டிருக்கேன். போய் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள் என்னோடய சேனலில், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை எப்போதும் போல் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எப்போதும் போல் நான் கரெக்டாக டெய்லி வீடியோ கொடுப்பேன் என் சேனலில், பாருங்கள். நன்றி, வணக்கம்.